ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்து இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன் நான் உங்கள் உங்கள் இந்த உங்கள் ஜி அந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரோட பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பிக்சர் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்ப்போம் அதேமாரி போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் கேட்டிங்கன்னா மாநாடு மூவிக்கு பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் மேலே கார்ட்ஸில் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கே ரெட் கல் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வொ ஆல் நோட்டிஸ் செட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம எப்போப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும் நீங்களும் ஈஸியான முறையில் எடிட்டிங் கற்றுக்கலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பிட்சாட் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம் மறக்காமல் நீங்கள் பிட்சாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிச்சுங்க நான் யூஸ் பண்ணுற பிட்சாட் ஆப் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் யூஸ் பண்ணுற பிட்சாட் ஆப்பை கொடுத்துருக்கேன் மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனலில் டாக்குமெண்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணுறோம் எல்லாமே க்ளியர்னஸாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவும் உடையாத மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர் ஆப்பில் கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு இந்த எந்த கலர்ஸுமே தேவையில்ல அதில் எரேசர் ஃபார்மேட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எரேசர் ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணிப்போம் எதுக்கு நம்ம அதை சூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டிசைட் பண்ணுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுமாரி நம்ம எடிட் பண்ண உடனடையே சேவ் ஆக மாட்டேங்குது நண்பா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்தமாரி எரேசர் ஃபார்மெட்டில் எடிட் பண்ணுங்க உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் அந்த கலர் பேக்ரவுண்ட்ஸில் எதுட்டென்னா எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் ப்ராப்ளம் கூட சொல்லலாம் அதுமாரி கூட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம ஃபோன் அதிகமாக சப்போர்ட் ஆகாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த எரேசர் ஃபார்மெட்டில் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம த்ரீ இஸ் டூ டூ அந்த ரேஷியோவில் எடுத்துப்போம் ஏன்னா அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம அந்த ரேஷியோ கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம் இந்த டி பேனர் டிசைன் வந்து நம்ம த்ரீ இஸ் டூ டூ அந்த ரேஷியோவில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு கேன் மாதிரி இருக்கும் அதை கொடுத்துருங்க இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைஸு கிடச்சிரும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்கால் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம இந்த பேக்ரவுண்டாக கரெக்டாக நம்ம அந்த எரேசர் ஃபார்மேட்டில் சைஸில் ஃபுல்லாகவே செட் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் அந்த பிளாங்காக இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ண தெரியும் இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே மேலே ஒரு டிக்கே கானிருக்கும் அதை கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு அந்த பேனர் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேக் கரெக்டாக செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுமாரி நான் இப்போ ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைட்டிலே எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் மெயின் இமேஜும் நம்மள்கிட்ட அந்த டைட்டிலையும் எடுத்துட்டோம் இப்போ அந்த மெயின் இமேஜை நான் லெஃப்ட் சைடில் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணோடனே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா போல்டாகவே தெரியும் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு அதனால் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ரைட் சைடில் மேலே கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இமேஜ் நீங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டோன்னே அதை எந்த சைடு நீங்கள் கரெக்டாக செட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு நீங்கள் போல்டாக காட்டிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம லெஃப்ட் சைடில் தான் காட்டுகிறோம் அதனால் நான் அந்த லெஃப்ட்டு சைடில் கரெக்டாக அதை செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ போல்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ போல்டாக இருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு பேனர் ஃபுல்லாகவே அந்த இமேஜ் தான் பெருசாக மாதிரி இருக்குது அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் அதை செட் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஸ்டாகிராமாய் லிங்க் கொடுத்துறேன் யாரனா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம்னுப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி அந்த ஃபாண்ட்டை எடுத்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நான் டேட்டு கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டை ஆட் பண்ண மாட்டோம் அதனால் உங்களுக்கு தேவைப்படும் அந்த டேட்டு கொடுத்துருக்கேன் அந்த டேட் இப்போ நம்மளுக்கு தேவை அதை நான் கிராப் பண்ணிக்கிறேன் கிராப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை உள்ள இமேஜ் அந்த ஃபாண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு மறக்காமல் மறக்காமலாம் நீங்கள் அந்த டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ரெண்டு வாட்டி அதை க்ரா பண்ணி எடுத்துக்கலாம் டேட் ஒரு வாட்டியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டெஸ்ட் ஒரு வாட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மெயின் டெஸ்ட்டை நான் அந்த வந்து ரைட் சைடில் கொடுக்குற மாரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் ஐ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் அந்த ரெண்டு இமேஜ் எடுத்துக்கிறேன் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு இமேஜ் இந்த இடத்துலையும் இன்னொரு இமேஜையும் அந்த இமேஜுக்கு கீயை கரெக்டாக செட் பண்ணுற மாரி நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை எவ்வளோ சைஸ் அவ்வளோ சைஸை நான் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் பிரைட்னஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணுற போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அதை பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு செட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த இமேஜ் நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அந்த எரேர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு அந்த எரேசர்மே சிம்பிள் இருக்கும் அதில் நீங்கள் சைஸை ஒரு ஃபார்ட்டி சிக்ஸு அதுமாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷனுக்கோ அதில் ஒரு டுவெண்ட்டி செவன் அதுமாரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதுமாரி நீங்கள் அந்த இமேஜுக்கு மேலேயே எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக க்ளியராக தெரியுற மாதிரி எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுமாரி எரேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த பேனரில் நம்மளுக்கு எரேஸ் பண்ண மாரியே தெரியாது கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும் அதேமாரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜை நீங்கள் திருப்பி அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும் அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க இப்போ அதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கும் பின்னாடி போயிடும் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நீங்கள் அதில் செட் பண்ணுறீங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணதா அந்த இமேஜை நம்ம எடுத்துப்போம் அந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக நம்ம இது இங்கே தான் செட் பண்ண போகிறோம் அதனால் அந்த இமேஜை நான் இப்போ நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல நான் செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் போயிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அதுமாரி மாதிரி எரேஸ் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த சைஸை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஆன்எஸ் ஹண்ட்ரட் இருந்தது அதை நான் ஜீரோ குறைச்சிக்கினேன் அதுக்கப்புறம் சைஸை ஒரு ஃபார்ட்டி த்ரீ அதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு டுவெண்ட்டி செவன் அதுமாரி நான் செட் பண்ணிவிட்டு இதுமாரி நம்ம ஃபுல்லா இது மே நம்மளுக்கு தேவையில்லாத இமேஜை மட்டும் நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கலாம் இதுமாரி நீங்கள் எரேஸ் பண்ணிணா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாரி கலர் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் நம்மளுக்கு எரேஸ் பண்ண மாதிரியே தெரியாது அதனால நீங்கள் இதுமாரி எரேஸ் பண்ணுங்க கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதுமாரி நீங்கள் கரெக்டாக எரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த டிக்கை இருக்கும் ரைட் சைடில் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டோன்னே இப்போ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோம் அந்த இமேஜை மூவ் டவுன் பண்ணிங்க எந்த அளவுக்கு மூவ் டவுன் பண்ணோன்னா நம்ம தேர்ட் இமேஜ் ஆட் பண்ணால் பின்னாடிக்கு அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கணும் அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு அந்த பேனர் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு அதேமாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கனா திருப்பி நான் ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துக்கிறேன் இந்த சன்செட் இமேஜை வந்து நான் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கரெக்டாக செட் பண்ணிச்சிக்கிறேன் செட் பண்ண மூலிமா நம்மளுக்கு அந்த பிளாக் இருக்கும் சுற்றி அது ஃபுல்லாக போய்ட்டு நம்மளுக்கு அந்த சன்செட் இமேஜ் மட்டும் கிடைக்கும் நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணுறேன் அந்த சன் இமேஜை அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு இமேஜுக்கு நடுவில் கரெக்டாக செட் பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் அது ஒளிவட்டம் மாரி தெரியும் அதனால் நீங்கள் அந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் எதற்கே செட் பண்ணிங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அந்த இமேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மெயின் இமேஜுக்கு பின்னாடி அதையும் செட் பண்ண போகிறோம் அது ஏன்னால் பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுமாரி நான் அந்த மெயின் இமேஜுக்கு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுறேன் இது பார்க்கறதுக்காக அந்த மெயின் இமேஜே ஃபேஸை மறைக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து அதை நான் ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் மூட் மூடவுன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே அதை மூடவுன் பண்ணிட்டுனா அந்த கரெக்டாக நம்ம இப்போ அந்த மூ இன்ல பண்ணது மட்டும் அதை நம்மளுக்கு ஃப்ரண்டில் இருந்ததை அதை நம்ம அப்படியே பேக்கில் கரெக்டாக செட் பண்ணால் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கனா நான் அந்த இமேஜை இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஆடையை ஃபோட்டோக்குள்ளே போய் நான் அந்த இமேஜ்லாம் தேவை உள்ள இமேஜ் எடுத்துக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மலை இமேஜ் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த Black கலரில் அந்த லேயர் எடுத்து வந்துட்டு நான் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கிறேன் நம்ம ஃபோட்டோ நீங்கள் எங்கே செட் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க நம்ம ஃபோட்டோவாக இந்த இமேஜுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இமேஜ் போட்டு மாதிரி தான் செட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் மூவ் டவுன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த மெயின் இமேஜுக்கு பின்னாடி போயிடும் அதுமாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம ஃபோட்டோஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த இமேஜை எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஆக்கிட்டு அந்த பிளாக் கலர் இமேஜை கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைடில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் இந்த அவங்களுக்கு அந்த மெயின் இமேஜுக்கு பின்னாடி நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு அந்த டவுன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பின்னாடி போயிடும் பேக்கில் போய்ட்டு அந்த இமேஜை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக தெரியணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கோல் பண்ணிங்கன்னா ப்ளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு அதில் மல்டிப்ளைன்னு ஒன்று இருக்கும் அதை கொடுத்துருங்க நம்மளுக்கு தேர்ட் ஒன்ல மல்டிப்ளைன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி இருக்கும் அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த நம்மளுக்கு தேவ இல்லாத பகுதியெலாம் இருக்கும் அதை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் நம்மளுக்கு தேவை நம்ம இதை எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கை கிணை கொடுத்துருங்க நீங்கள் டிக்கை கிணை கொடுத்துட்டோன்னே இப்போ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த இமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு இமேஜும் சேமாக இருக்குது அந்த பாக்ஸ் கலரில் பாக்ஸில் இருக்கிற இமேஜை நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம லெஃப்ட்டு சைடில் கூட செட் பண்ணலாம் இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம் செட் பண்ண நம்ம ரைட் சைடில் கூட அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில் ஏன்னா ஆர்டராக இருக்கிற மாரி கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அவ்வளோ அளவு ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜை எப்படி கரெக்டாக செட் பண்ணுமோ அப்படி கரெக்டாக செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த டைட்டில் இருக்குதுல அந்த டைட்டில் நீங்கள் கூட கீழே இறக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த இமேஜை செட் பண்ணணும் நம்மளுக்கு அந்த டைட்டில் நீங்கள் கரெக்டாக எஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம போல்டாக கூட காட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் கொஞ்சம் பெருசாக காட்டிக்கலாம் ஏன்னா டைட்டில் நம்மளுக்கு தெரியணும் அதுமாரி நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நான் எடுத்துன்னு வந்துட்டு நான் அந்த ஏரோ மாரி இருக்குது அதை பிடிச்சி இழுத்துனா உங்களுக்கு நம்மளுக்கு அந்த இமேஜ் எஸ் ஆகும் பெருசாக தெரியும் அதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதனால் கரெக்டாக செட் பண்ணியாச்சு இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பேனர் எப்படி முடி முடிகிற லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிப்போம் ஏன்னா அந்த பிளாக் கலரில் நம்ம ஃபோட்டோஸ் அங்கே மேலே செட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஃபோட்டோஸு கொஞ்சம் இடிக்கிற மாரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த இமேஜை கொஞ்சம் எவ்வளோ கே செட் பண்ண முடியுமோ அவ்வளோ கே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த டிசைன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி ஒரு பாக்ஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன் அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்க எனக்கு நம்மளுக்கு அந்த மேலே பார்ட்ரு மாரி கிடைக்கும் அதுமாரி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு நான் ரொட்டேட் பண்ணாமலே அப்படியே செட் பண்ணுறேன் ஏன்னாக்கி அந்த பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த ஒயிட் கலரில் பார்ட்ரு மாரி கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக கிடைக்கணும் இதுமாரி நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம ஃபோட்டோவை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவு செட் பண்ணுங்க செட் நான் அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம இமேஜ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜை நல்லா க்ளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம இமேஜை கரெக்டாக செட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அந்த இமேஜை மூவ் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ செட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் அப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு அந்த ப்ரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் அந்த அந்த பாக்ஸ் அதுக்கு நம்ம இமேஜ் கரெக்டாக கட் ஆகுதான்னு நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் ஆப்ஷன் மாரி இருக்கும் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க நம்ம ஹெட் எல்லாம் க்ளியராக இருக்குதான் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இதுமாரி அப்சோசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இமேஜ் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கும் அதேமாரி தெரிஞ்சுன்னா நீங்கள் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதில் ஷேப்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே போயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேப்ஸுக்குள்ளே போய்ட்டுனா அதில் ஒரு பாப்அப் மாரி ஆகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் கேட்டிருப்பாங்க அதை அண்டர் செட் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மாரின்னு இருக்கும் அதில் நீங்கள் ஸ்கொயர் இருக்குதான்னு செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்மளுக்கு அந்த பாக்ஸ் பேஞ்ச் மாரி கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக இப்போ எக்ஸ்பண்ட் பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் அங்கே ஒரு டாட் மாரி இருக்கும் அதை பிடிச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அதை கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டாட் இமேஜில் தான் அந்த விஷயமே இருக்குது அந்த டாட்டில் தான் நீங்கள் அதனால் அந்த டாட்டை கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாரி நம்ம அந்த மூணு சைடும் கரெக்டாக செட் பண்ணிடணும் எட்டை மட்டும் விட்டுட்டு நம்மளுக்கு கீ அந்த பார்டர் மூணு சைடும் கரெக்டாக செட் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் செட் பண்ணாதான் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம ஃபேஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக தெரியும் அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சு செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக்கெட் கணக்கும் அதை கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம இமேஜ் கரெக்டாக தெரியும் இதுமாரி உங்களுக்கு ஃபோட்டோ கட் பண்ண தெரியலைன்னா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபோட்டோஸ் கட் பண்ணுறதுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் மார்க்கு எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்ப்போம் அந்த வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலைன்ன மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதேமாரி உங்களுக்கு அதில் ஒரு எட்டு டிசைன் இல்லை ஒன்பது டிசைன் வாட்டர் மார்க்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தந்திருப்பேன் அதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் வாட்ருமார்க்கு எப்படி எடிட் பண்ணதுன்னு நான் போட்டிருப்பேன் அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் மேலே கார்ட்ஸில் தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் அந்த வாட்ருமார்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கை கரெக்டாக வந்து இந்த லெஃப்ட் சைடில் கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதுமாரி நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப பத்ரே பானர்திதி எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கிங்கன்னா ஷேர் பண்ணிங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கே ரிட்டல் பண்ணுங்க அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தது மாதிரி வீடியோ போடலாம்னு மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னு வச்சுங்கன்னா மறக்காம எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க யாரும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுன்னு வந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அடுத்த அப்டேட் என்னென்னு போடுவோம் அதனால் டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணி இதில் யூஸ் பண்ற மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனல் தான் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிங்க